ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மினி இட்லிஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மல் இட்லியவே கட் பண்ணி பீசஸ் பீசஸாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தாளிப்புக்கான பொருள் கொஞ்சோண்டு வெங்காயம், இது வந்து கொத்தமல்லி, புதினா, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்து வச்சுருக்கேன். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனோடனே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஆர் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெசிபியோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ட் போட்டு நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்மளோட இட்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெடி ஆயிரும். அண்ட் இது வந்து சட்னி இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. இப்போ இதோட ரா ஸ்மெல் போயிடுச்சு, நான் நம்மளோட மினி இட்லிஸ் எடுத்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த இட்லி ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சதுனால அது வந்து தனியாக வேகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் இந்த மசாலா வந்து நம்ம இட்லியோட நல்லா கோட் ஆகி மேலுள்ள லேயர் லைட்டாக கிறிஸ்பி ஆகி வந்தாலே போதும். இப்போது இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இட்லி சூடாக ரெடி ஆகிட்டு இதுக்கு தனியாக சட்னிலாம் நம்ம வைக்க வேண்டாம், ஜஸ்ட் இப்படியே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் வேணால் இட்லி பொடி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். எப்பவுமே நார்மலாக நம்ம இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.